பரற்கு முன் சென்று மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இளம் காலை வணக்கம் மனம் வீசும் மார்கழி என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம் திருமால் ஆலயங்களில் பெருமாள் மோகினி அலங்காரம் என்று நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய தினம் இன்று மோகினி அலங்காரம் என்ற ஒரு தரிசனத்தை பெருமாள் பக்தர்களுக்கு தந்து கொண்டு அருள் பாலிக்கும் தினம் இந்த நல்ல தினத்தில் திருப்பாவையின் இருபதாம் பாசுரத்தின் பொருள் விளக்கத்தை அனுபவிப்போம் இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரர் என்று தொடங்குகிறது அமரர்கள் அப்படின்னா தேவர்கள்னு அர்த்தம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு கேட்டு கேட்டு பழக்கம் நமக்கு யார் அந்த முப்பத்து மூணு பேர்கள் அப்படின்னா ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு ருத்ரர்கள் பனிரெண்டு ஆதித்யர்கள் அஷ்ட வசுக்கள் என்று சொல்லக்கூடிய எட்டு வசுக்கள் அஸ்வினி குமாரர்கள் இரண்டு பேர்கள் என்று கணக்கு பண்ணினா முப்பத்தி மூணு தேவர்கள் வருவார்கள் இந்த முப்பத்தி மூணு தேவர்களுடைய கூட்டம்தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இந்த முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று எப்போதும் பெருமாளுக்கு ஒரு வேலை என்னன்னா அவர் பாட்டுக்கு நிம்மதியா பார்க்கடல்ல சயனத்துல பள்ளி கொண்ட பெருமாளா இருப்பார் பாம்பனை மேல லக்ஷ்மி மகாலட்சுமி திருமாமகள் அவருடைய திருவடிகளை வருடிக்கொண்டு கொண்டு இருப்பாள் அப்போ தேவர்கள்லாம் கூக்குரல் இடுவார்கள் எங்களுக்கு அசுரர்களால நிறைய கஷ்டம் வருது பெருமாளே நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு கூக்குரல் இடுவார்கள் அதனால தேவர்களை காப்பாத்துறதுக்காக பெருமாளும் மகாலட்சுமியும் ஒரு அவதாரம் பண்ணுவார்கள் இதேதான் வேலை இவர்களுக்கு அதனால எப்போதும் பெரும்பாலும் தேவ தான் பெருமாள் இருக்கார் தேவர்களுக்கு காரியம் செய்பவராகவே தான் அவர் அவதாரம் செய்கிறார் அந்த விஷயம் தெரிஞ்சதுனால இந்த சின்ன பெண்ணான கோதை அதை இந்த பாசுரத்தில் சொல்றாளாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று அமரர்களுக்காக தான் எப்போதும் நீ அவதாரம் பண்ற ஆனா அவர்கள் என்ன கேட்கிறார்கள் அமிர்தத்தை கேட்கிறார்கள் அந்த உப்பு கடல் ஒரு கடல்ல உப்புச்சாரா இருக்கிற அமிர்தத்தை கேட் கேட்கிறார்கள் கடல்ல இருந்து வெளிவந்த அமிர்தம் அவர்களுக்கு தேவைப்படுது நாங்க என்ன கேட்கிறோம் ஆறாவமுதுன்னு இருக்கிற ஒன்னையே கேட்கிறோம் அப்ப தேவர்களை விட நாங்கள் மேம்பட்டவர்கள் இல்லையா நாங்கள்லாம் அடியார்கள் அமரர்களை விட அடியார்கள் எவ்வளவு மேம்பட்டவர்கள் ஆனா நீ என்ன பண்ற முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படிங்கிறாள் ஆண்டாள் கப்பம் அப்படிங்கிறது ஒரு வடமொழியில இருந்து திரிந்த ஒரு தமிழ் சொல் கம்பம் அப்படின்னு வடமொழியில ஒரு சொல் இருக்கு அதற்கு நடுக்கம் அப்படின்னு பொருள் அதுல இருந்து திரிந்த தமிழ்ச்சொல் தான் கப்பம் அப்படிங்கிறது கப்பம்னாலும் நடுக்கம்னு தான் அர்த்தம் தேவர்களுக்கெல்லாம் அடிக்கடி நடுக்கம் வந்துருமா அந்த நடுக்கத்தை பெருமாள் தான் தீர்த்து வைப்பாராம் ஏன்னா அசுரர்கள் படாத பாடு படுத்துறார்கள் அப்படின்னு அவர்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கும் அந்த நடுக்கத்தை தீர்க்கிறவர் பெருமாள் தான் எப்படி தீர்ப்பார் அப்படின்னா கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் களி அப்படின்னா பலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு பலமாய் இருந்து அந்த தேவர்களுக்கு தானே பலமாக இருந்து அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பாராம் பெருமாள் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பம் உடையாய் திரள் உடையாய் செப்பம் அப்படின்னா நேர்மை குணம் அப்படின்னு அர்த்தம் பெருமாள் கிட்ட ஒரு பக்தன் போய் நான் வந்து உன்னை மட்டும்தான் வழிபடுவேன் உன்னை மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு மட்டும் சொல்லியாச்சுன்னா அவன் அறகுறையா நம்பினாலும் அறகுறையாக வழிபட்டாலும் கூட பெருமாள் முழு மனசா அவனை காப்பாற்றுவாராம் செப்பம் உடையாய் திரள் உடையாய் நேர்மை இருந்தா போறாது திறமை இருக்கணும் காப்பாத்துறதுக்கு இல்லைன்னா வெறும் நல்லவனா இருந்து பிரயோஜனம் இல்லை வல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார்கள் அதனால பெருமாள் நல்லவராகவும் இருப்பாராம் வல்லவராவும் இருப்பாராம் வல்லமை என்ன அப்படின்னா வீரம் செப்பமுடையாய் திரளுடையாய் யாராவது வந்து எனக்கு ஒரு ஆபத்து கஷ்டம்னு சொன்னா அதை தீக்கக்கூடிய வீரம் திறமை இருக்கணுமே அது பெருமாளுக்கு தான் உண்டு காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான் பெருமான் அப்படின்னு ஆழ்வார் வார்த்தை காப்பாத்துறதுல ராஜா யாருன்னா கண்ணபிரான் தான் அதனால செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் வெப்பம் அப்படின்னா பயம் அப்படின்னு அர்த்தம் செற்றார் அப்படின்னா எதிரிகள் எதிரிகளுக்கு பயம் கொடுக்க கூடியவன் அப்ப அடியார்களுக்கு அபயம் கொடுக்க கூடியவன் பயத்துக்கு எதிர்ச்சொல் தான் அபயம் அடியார்களுக்கெல்லாம் அபயம் யாரை கண்டும் இனிமே நீங்க பயப்படாதீர்கள் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் ஆனா எதிரிகளுக்கு பயம் அப்படியே நெருப்பு மாதிரி இருப்பாராம் பெருமாள் வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படி இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பாரபட்சம் இருக்கா அப்படின்னா ஒருத்தர் அதான் விமலன் அப்படின்னு சொல்றாள் ஆண்டாள் ஒருவருக்கு பரிந்து பேசுறது ஒத்தர்கிட்ட பாராமுகமா இருக்கிறது அப்படின்னு பண்ணினா அதுல ஒரு பாரபட்சம் வந்துராதா அப்படின்னா வராது பெருமாள் சிரிச்சாலும் அருள்தான் கோவித்து கொண்டாலும் அருள்தான் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவார்கள் அதனால யாராவது ஒருத்தர் விஷயத்துல அவர் பாராமுகம பாராமுகமா கோவமா இருந்தாலும் கூட அதுவும் அவருக்கு நல்லதையே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால விமலன் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பேர் சுத்தமானவர் அப்படின்னு அர்த்தம் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் இந்த திருப்பாவையில முதல் நாலு வரிகளால கண்ணபிரானை ஆண்டாள் துதிக்கிறாள் அடுத்த நாலு வரிகளால அவனுடைய தலைவியான நப்பிண்ணையை துதிக்கிறாள் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் இந்த நப்பின்னைக்கு ஒரு ஏழு எட்டு வயசுதான் இருக்கும் அந்த வயசிலேயே அவள் நல்ல ஒரு எவ்வனமா ஒரு இளமை பருவத்தோட இருந்தாளாம் அந்த அழகெல்லாம் ஆண்டாள் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இன்னொரு பெண்ணை அப்படி ரசிக்கிறாள் நல்ல சிவப்பான வாய் உடையவளா இருக்காள் நப்பின்னை நல்ல சிறிய இடை சிற்றிடையாள் அப்படின்னு சொல்லும்படி இருக்காள் இப்படி ஒரு பெண்ணை ஏழு எருதுகளை அடக்கிதான் கண்ணபிரான் திருக்கல்யாணம் செய்து கொண்டானாம் அதனால செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் இப்படி இருக்கிறதுனால பூர்ணமான பெண் அப்படின்னு அர்த்தம் நங்கை அப்படிங்கிறதுக்கு சில பேர் அழகா இருப்பார்கள் அறிவோ குணமோ இருக்காது எல்லாம் தான் இருக்கும் சில பேருக்கு எல்லாத்துலயும் ஒருத்தர் அருமையா இருக்கார்கள் அப்படிங்கிறது நப்பின்னைக்கு தான் பொருந்துமாம் எல்லா விஷயத்திலையும் பூர்ணமான ஒருத்தி அப்படின்னா அது நப்பின்னை அந்த நப்பின்னைங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஸ்ரீதாமா அப்படின்னு நப்பின்னைக்கு ஒரு அண்ணன் அந்த அண்ணனுக்கு பின் பிறந்தவள் நல்ல பின்னை அதனால தான் நப்பின்னை நல்ல தங்கையாக இவள் இருந்தாளாம் அதனால இவளுக்கு நப்பின்னை அப்படின்னு பேரு நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் அப்படிங்கிறா இவள் மகாலட்சுமியா இவள் நீலாதேவி அப்படின்னு தானே பெரியோர்கள் சொல்லுவார்கள் இவளை போய் திருவேன்னு சொல்லலாமா அப்படின்னா எப்ப நாராயணனுக்கு லக்ஷ்மி திருமாமகள் தான் லக்ஷ்மியோ அது மாதிரி ராமருக்கு சீதைதான் தான் லக்ஷ்மி பார்த்தசாரதிக்கு ருக்மிணி தான் லக்ஷ்மி அந்த மாதிரி கண்ணபிரானுக்கு இந்த நப்பின்னை தான் மகாலட்சுமியினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள் அதனால இந்த பிருந்தாவனத்தில் நப்பின்னை தான் மகாலட்சுமி அதனால இவளை திருவேன்னு சொல்லலாம் இன்னொன்று ஒருத்தருக்கு ரோஷம் வரணும்னா அவரை இப்படி கூப்பிடுறது தப்பில்லைன்னு ஆண்டாள் நினைக்கிறா இவ்வளவு சொல்லியும் அவள் எழுந்திருக்கல கண்ணனையும் நமக்கு காட்டலை அதனால நாம இவளை திருவேன்னு சொன்னா மகாலட்சுமிக்கு எப்பவுமே காப்பாற்றுற விஷயத்துல ஒரு வேகம் உண்டு இது அவளுக்கும் வருதா பார்க்கலான்னு திருவேன்னு சொல்றாளாம் ஏன்னா அந்த ராவணன் கூட திருந்தி பெருமாள் கோயிலுக்கு வரமாட்டானா அப்படின்னு ஆசைப்பட்டு தான் சீதாதேவி பத்து மாசம் இலங்கையில் அசோகவனத்தில் சிறை இருந்தாள் அப்படி இருக்கக்கூடியவள் இப்போ அந்த இடத்துல இந்த நப்பின்னை இருக்காள் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாளாம் திருவே துயிலழாய் நீதான் இங்கே மகாலட்சுமி துயிலெழு உக்கமும் தட்டொழியும் தந்துண் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் உக்கம் அப்படின்னா விசிறி தட்டொழின்னா கண்ணாடி இந்த நோன்புக்கு இதெல்லாம் நோன்பு இருக்கிறவர்களுக்கு தர தரணும் விசிறி கண்ணாடி இதெல்லாம் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் அதனால நாங்கள்லாம் மார்கழி நோன்பு இருக்கோம் எங்களுக்கு நீ வந்து விசிறியையும் கண்ணாடியையும் கொடுத்து அதை முக்கியம் உன்னுடைய மணவாளனான கண்ணனையும் கொடுத்து எங்களை மார்கழி நீராட்டு உற்சவத்தில் நாங்கள் இருக்கும்படியாக அருள்புரி உன்னுடைய அமுத மொழியால் உன் மணாளனை நீராட்டு உன்னுடைய கருணையால் எங்களை நீராட்டு நாங்கள் இரண்டு பேர்களுமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீ மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் தந்து உன் மணாலன இப்போதே எம்மை நீராட்டேலோர் ரெம்பாவா என்று இந்த பாசுரத்தின் பொருள் விளக்கம் அமைகிறது நாளை காலை மனம் வீசும் மார்கழியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்